இப்ப ஜிஎஸ்டி கிடையாது, அஸ் பர் நோட்டிபிகேஷன் யூ டோன்ட் வாண்ட் டு பே டாக்ஸ், அதுக்கு பேர் எக்ஸம்ப்ட் சப்ளை. ஓகே, ஜீரோ ரேட்டட் சப்ளைனா என்ன? ஜீரோ ரேட்டட் சப்ளைங்கிறது இட் இஸ் நாட் அ செப்பரேட் சப்ளை. சார் நான் வந்து யூஸ்வலா வந்து சாப்ட்வேர் சர்வீஸ் ப்ரொவைடர், நான் சாப்ட்வேர் சர்வீஸ் ப்ரொவைடர், எனக்கு யூஸ்வலா 18% என்ன ஆகும்னா ஜிஎஸ்டி வரும். 18% நான் ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். ஆனா நான் எக்ஸ்போர்ட்னு ஒன்று பண்றேன், எக்ஸ்போர்ட் பண்றதுனால அதுக்கு பேரு ஜீரோ ரேட்டட் சப்ளை. எக்ஸ்போர்ட் பண்றதுனால அதுக்கு பேரு ஜீரோ ரேட்டட் சப்ளை. ஏன் அதை ஜீரோ ரேட்டட்னு சொல்லணும்? ஏன்னா அப்பதான் அந்த ஜீரோ ரேட்டட்னு இருந்தாதான் யூ கேன் கிளைம் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். உங்களால அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை என்ன பண்ண முடியும்? கிளைம் பண்ண முடியும். இட் மீன்ஸ் வாட்? கவர்மெண்ட் வந்து நமக்கு என்ன கொடுக்குதுன்னா ஸ்கீம், எக்ஸ்போர்ட் பண்றதுனால தே ஆர் கிவிங் பெனிஃபிட். இதே எக்ஸம்ப்ட் சப்ளையா இருந்தா, எக்ஸம்ப்டட் சப்ளையா இருந்தாலோ அல்லது நில் ரேட்டட் சப்ளையா இருந்தாலோ உங்களால ஐடிசியே கிளைம் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு பொருள் தயாரிக்கிறேன், ஒரு பொருள் வந்து மேபி ஒரு எக்ஸம்ப்டட் ஐட்டம், எக்ஸம்ப்டட் ஐட்டம் ஏதோ, ஓகே ஒரு எக்ஸம்ப்டட் ஐட்டம் நான் பொருள் தயாரிக்கிறேன். அந்த பொருள் தயாரிக்கிறதுக்கு வந்து எனக்கு என்னன்னா நிறைய டாக்ஸ் கட்டி தான் நான் தயாரிக்கிறேன். டாக்ஸ் கட்டுறேன்னா நான் வாங்கக்கூடிய ரா மெட்டீரியலோ அல்லது நான் வாங்கக்கூடிய சர்வீசஸ்க்கோ நான் டாக்ஸ் கட்டிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து எக்ஸம்ப்டட், என்னோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து எக்ஸம்ப்டட் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட். ஸோ என்ன பண்ணுதுன்னா நோட்டிபிகேஷன்ல என்ன இருக்குன்னா பக்காவா இது எக்ஸம்ப்டட்னு சொல்லுது. ஏன், இப்போ நம்ம ஹெல்த் கேர் சர்வீசஸே எடுத்துக்கோங்க. ஹெல்த் கேர் சர்வீசஸில் வந்து நம்ம நிறைய மிஷினரிஸ் வாங்குறோம், எக்கச்சக்கமாக மிஷினரிஸ் வாங்குறோம், அதே மாதிரி நிறைய மெடிசன்ஸ் வாங்குறோம், இதெல்லாம் டாக்ஸ் கட்டி தான் வாங்குறோம். ஆனால் ஃபைனல் சர்வீஸு நான் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து கொடுக்கக்கூடிய சர்வீஸ் பேரு ஹெல்த் கேர் சர்வீசஸ்ஸு, அதுக்கு என்ன கிடையாது? ஜிஎஸ்டி கிடையாது. ஏன்னா எக்ஸம்ப்டட் அண்டர் ஜிஎஸ்டி. சார் நான் இவ்வளோ டாக்ஸ் கட்டியிருக்கேன், நான் வந்து ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? உங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் எக்ஸம்ப்டட், உங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் நில் ரேட்டட். ஸோ நில் ரேட்டடோ அல்லது எக்ஸம்ப்டடோ இருந்துச்சுன்னா யூ கேன் நாட் கிளைம் எனி டாக்ஸ், யூ கேன் நாட் கிளைம் எனி இன்புட் டாக்ஸ் கிரெடிட். ஓகே சார், இது ஜீரோ ரேட்டட். ஜீரோ ரேட்டடாக இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஜீரோ ரேட்டடுங்கிறது என்ன? எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆர் டீம்டு எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்னா என்ன? ஒரு இந்தியாவிலேருந்து வேற கண்ட்ரிக்கு, ஸோ ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் எக்ஸ்போர்ட். சார் நான் எக்ஸ்போர்ட் பண்ணல, எஸ்இஇசெட் பண்ணுறேன், அலோவபுளா? அப்சொலூட்லி அலோவபுள். ஏன்னா எஸ்இஇசெட் வந்து என்னென்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ங்கிறது எஸ்இஇசெட் ஆக்ட் படி இட்ஸ் அவுட் சைட் இந்தியா. எஸ்இஇசெட் ஆக்ட் படி இட் இஸ் அவுட் சைட் இந்தியா. தோ இட் இஸ் இன் இந்தியா, இட் ட்ரீட் அஸ் அவுட் சைட் இந்தியா. இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் அதை இந்தியான்னு நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம், இது அவுட் சைட் இந்தியா தான் ட்ரீட் பண்ணுவோம். ஏன்னா அது எஸ்இசெட் ஆக்டே அதுதான். அப்போ அந்த இடத்துக்கு நான் அனுப்பும் போது இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்போர்ட், இட் இஸ் ஆல்சோ ஜீரோ ரேட்டட். அப்போ நான் ஜீரோ ரேட்டட் சப்ளைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்போ ஜீரோ அப்படிங்கிறத ஆல்சோ ரேட்டுன்னு சொல்றாங்க எப்பயுமே ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும். ஃப்ரம் த பிகினிங் எக்ஸைஸ்ல இருந்தே ஜீரோ ஆல்சோ ரேட், ஜீரோ ஆல்சோ ரேட். ஸோ ஐடிசி நீங்க கிளைம் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா இட் சுட் பி இன் ரேட் ஆஃப் டாக்ஸ். நீங்க சேல் பண்ணது வந்து வித் ரேட்ல பண்ணணும். அப்போ 0% ஆல்சோ ரேட் ஆஃப் டாக்ஸ். ஸோ அதனால யூ ஆர் அலௌடு டு அவைல் தி இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அலௌடு டு அவைல் தி இன்புட் டாக்ஸ் கிரெடிட். நீங்கள் அதை ரீஃபண்டாகவும் கிளைம் பண்ணிக்கலாம் அல்லது உங்களோட டொமஸ்டிக் சப்ளையோட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜீரோ ரேட்டட் சப்ளை. எஸ்இஇசெட் அண்ட் இஓயு நான் லாஸ்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நில் ரேட்டட் சப்ளைனா என்ன? வாட் இஸ் நில் ரேட்டட் சப்ளை? What is exempted supply? Nil rated supply is related to goods. Exempt supply is related to services. அவ்வளோதான். Nil rated supply. நீங்கள் HSN code எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குட்ஸோட HSN code எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு HSN கோடுக்கும் ரேட் போட்டிருக்கோம். அந்த ரேட்டில் நில்னு போட்டால் அது நில் ரேட்டட் சப்ளை. சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி செப்பரேட்டா என்ன கிடையாது, செப்பரேட் லிஸ்ட் கிடையாது. எஸ்இஎஸ்சி கோடு இருக்கு, இட் இஸ் ஒன்லி ஃபார் தி டாக்ஸபிள் சர்வீசஸ், இட் இஸ் ஒன்லி ஃபார் தி டாக்ஸபிள் சர்வீசஸ். எக்ஸம்ப்டட் சர்வீசஸ்ன்னு செப்பரேட்டாவே தே ஹவ் கிவன் தி நோட்டிபிகேஷன் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட், அதனால அதுக்கு பேர் எக்ஸம்ப்டட் சப்ளை. ரெண்டுமே சேம் மீனிங் தான், பட் நில் ரேட்டட் அப்படிங்கிறது HSN கோட்ல விச் இஸ் கிவன்,
அந்த அட்ஜஸ்டன் கோடோட ரேட்ல நில் அப்படின்னு கொடுக்கறது. இதே இது சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸம்டட் நோட்டிபிகேஷன்ல கொடுக்கறது. ஸோ இதுதான், நில் ரேட் எடுக்கும் நீங்க ஐடிசி எடுக்க முடியாது, அதே மாதிரி எக்ஸம்டட் சப்ளைக்கும் நீங்க ஐடிசி எடுக்க முடியாது, பட் ஜீரோ ரேட்டட் சப்ளைக்கு நீங்க தாராளமா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சுந்தரராஜன் சார், நான் எல்லாம் கப்பல் ஓகே. கன்சிடரேஷன் ரைட், கன்சிடரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கன்சிடரேஷன் வந்து போத் மானிட்டரி அண்ட் நான் மானிட்டரி ரெண்டுமே அலௌடு. போத் மானிட்டரி அண்ட் நான் மானிட்டரி. ஸோ மானிட்டரி அப்படிங்கிறது வந்து நீங்க கேஷா ரிசீவ் பண்ணாலும் கன்சிடரேஷன் தான். கேஷா ரிசீவ் பண்ணாம வேற ஏதாவது பார்ட்டர் சிஸ்டமா நீங்க ரிசீவ் பண்ணா கூட நான் டாக்ஸபிள் சப்ளை. எக்ஸ்பிளைன் சார் ப்ளீஸ். ஓகே பண்றேன் சார். ஓகே, ஸோ அப்ப என்னன்னா, லைக் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ கன்சிடரேஷன்ங்கிறது போத் மணி இன் கேஷ், அதாவது கேஷா நீங்க ரிசீவ் பண்ணாலும் கன்சிடரேஷன் தான், இல்ல பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி நீங்க நீ இந்த வேலை பண்ணி கொடு நான் இந்த வேலை பண்ணி கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ணேன், ஸோ நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு நான் தமிழ்ல எழுதி கொடுக்குறேன், நீங்க எனக்கு இங்கிலீஷ்ல எழுதி கொடுங்க. ஸோ தட் ஐ ஹவ் டன். ஸோ அது பார்ட்டர் சிஸ்டம், பட் போத் ஆர் சர்வீசஸ், சர்வீஸ் இன்வால்வ்டு அமௌண்ட். ஸோ அப்போ அந்த இடத்துல என்னன்னா, பார்ட்டர் சிஸ்டம் ஆல்சோ ஒன் ஆஃப் த கன்சிடரேஷன். அந்த இடத்துல வந்து கன்சிடரேஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ கன்சிடரேஷன் இஸ் நாட் ஓன்லி ஆன் மணி, இட் இஸ் ஆல்சோ அதர் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தோம். ஓகே, இப்போ இதுபடி டெஃபினிஷன்ஸ் படி நான் எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ இவர் கேட்டிருந்தாரு, என்ன கேட்டிருந்தாருன்னா, வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்இஇசட் அண்ட் இஓயூ. ஸோ இஓயூ அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் அண்டர் டேக்கிங் அர்த்தம். எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் அண்டர் டேக்கிங், இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் அண்டர் டேக்கிங்கிறது வந்து ஒன்லி ஃபார் எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக, அதாவது 100% எக்ஸ்போர்ட் மட்டும்தான் அந்த கம்பெனி பண்ணணும். இஓயுங்கிறதும் இது செப்பரேட் ஆக்ட் படி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த காலத்துல இஓயு, அந்த காலம்னு சொல்ல முடியாது, ஒரு 5 years பிஃபோர் இஓயு, இஹெச்டிபி, எஸ்டிபிஐ அப்படின்னு நிறைய ஆக்ட் இருந்தது. ஈவன் இப்போ கூட சேம் இந்த ஆக்ட் எல்லாம் இருக்கு. அண்ட் எக்ஸைஸ் டூட்டில வந்து பாத்தீங்கன்னா, இஓயுக்கு வந்து தே ஹவ் கிவன் ஸ்பெஷல் ப்ரொவிஷன், இஓயுக்கு பண்ணா டாக்ஸ் வராது, இஓயுக்கு பண்ணா அவங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எக்ஸைஸ்ல இருந்தது, நாட் இன் தி ஜிஎஸ்டி, நாட் இன் தி ஜிஎஸ்டி. நிறைய பேரு தெரியாம இஓயுக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ணாமையே என்ன பண்ணிருக்காங்க, சப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா என்னோட 2-3 கிளைண்ட்ஸ் வந்து, அதாவது அவங்க தப்பு பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தே பிகம் அ கிளைண்ட். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஐ ஹவ் டோல் இல்ல சார், இஓக்கு எக்ஸைஸ்லாம் இல்லை, எக்ஸைஸ்ல இல்லை, பட் சர்வீஸ் ஜிஎஸ்டியில இருக்கு. ஸோ அப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் அண்டர் டேக்கிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 100% எக்ஸ்போர்ட் யூனிட் மட்டும்தான். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் ப்ரொமோட்டிங் ஓன்லி எக்ஸ்போர்ட்ஸ். அவங்க வந்து அந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் அண்டர்டேக்கிங் ஆக்ட் படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பண்ணதுக்கு அப்புறம் முடியும். எஸ்இஇசட் இஸ் டோட்டலா டிஃபர், எஸ்இஇசட்ங்கிறது டோட்டலா டிஃபர். எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் அண்டர்டேக்கிங் வந்து அந்த ஏரியால இருந்து பண்ணலாம், அல்லது வேற ஏதாவது ஏரியால இஓயுன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணலாம். இட்ஸ் லைக் எனக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி, இஓயுவா இந்த இந்த ஏரியாவை டிக்ளேர் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஃபேக்டரிஸ் ஆக்ட் படி போய் இந்த ஏரியா வந்து எனக்கு ஃபேக்டரிஸா நான் செட் பண்ண போறேன்னு சொன்னோம்னா, ஃபேக்டரிஸ் ஆக்ட் படி என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து சர்வே பண்ணி எந்த ஏரியால இருந்து எந்த ஏரியா வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு சர்வே பண்ணதுக்கு அப்புறமா அதை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அது போல எஸ் அலௌடு. ஸோ அது போல நீங்க இஓ, அது போல நீங்க இஓயும் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதே மாதிரி இஓயில இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இப்போ அவர் சார் இப்போ கேட்டிருக்காரு, ஸோ லோக்கல் சேல்ஸும் வந்து அலௌடு, பட் நிறைய அலௌடு இல்லை. ஈவன் நீங்க 25% to 30% வரைக்கும் நீங்க என்ன பண்ண முடியும்னா, லோக்கல்னா டொமஸ்டிக் சேல்ஸ் கூட இஸ் அலௌடு. பட் எஸ்இஇசட்ங்கிறது அப்படி கிடையாது. எஸ்இஇசட்ங்கிறது ஒரு ஏரியாவையே என்ன பண்ணிருன்னா ஒதுக்கிறோம் கவர்மெண்ட். இப்போ நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மெப்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, நாவலூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைடல் பார்க், அந்த மாதிரி சில ஏரியாலாம் இருக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவை என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரிச்சிருவாங்க. அந்த ஏரியாவை செட் பண்ணிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா, சில எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனியை வந்து அங்க கால் ஃபார் பண்ணும், நீங்க இங்க ஓபன் பண்ணிக்கங்க, இங்க பிசினஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டிக்ளரேஷன் கொடுக்கும்போது எஸ்இசட் ஆக்ட் படி, ஈவன் தோ அது சென்னையில இருந்தாலும் தாம்பரத்துல இருந்தாலும், தட் இஸ் நாட் அ சென்னை தாம்பரம், அது எஸ்இசட், அது வந்து ஒரு அவுட் சைட் இந்தியா மாதிரி டிக்ளேர் பண்ணுவாங்க.
அப்ப நான் சென்னையில சேம் தாம்பரத்துல நான் கம்பெனியை வச்சிருந்தாலும் நெப்ஸுக்கு போகும்போது இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட் டீம்டு எக்ஸ்போர்ட் மாதிரி போகும். இட் இஸ் நாட் அ டொமஸ்டிக் சேல்ஸ், டொமஸ்டிக் சேல்ஸ்ன்னு கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் எஸ்இசெட். ஸோ எஸ்இசெட்லயும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்இசெட்ல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா தென் ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்து டாக்ஸ் ஹாலிடேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 0% டாக்ஸே கிடையாது, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து 25% கிடையாது, சாரி 50% கிடையாது, அதுக்கடுத்து 25% கிடையாது, அதுக்கப்புறம் தான் நார்மல் டாக்ஸ் வந்து வரும், இன்கம் டாக்ஸ் நான் சொல்றேன். அதே மாதிரி நோ கஸ்டம்ஸ் டியூட்டி, நோ எக்ஸ்போர்ட் டியூட்டி, ரெண்டுமே கிடையாது. பட் டொமஸ்டிக் சப்ளை வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். நீங்க எஸ்இசெட் யூனிட்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, எப்படி நீங்க ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணா கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டுறீங்களோ, அதே மாதிரி இதுக்கும் லைக் நீங்க எஸ்இசெட் யூனிட்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் டிடிஏ டொமஸ்டிக் டாரிஃப் ஆக்ட்ங்கிற அந்த வேல்யூ படி நம்ம என்ன பண்ணணும்னா டாக்ஸை கலெக்ட் பண்ணி, அதாவது கஸ்டம் டியூட்டி மாதிரி எக்ஸஸ் டாக்ஸ், ஹையர் டாக்ஸ் வந்து நம்ம கட்டி தான் என்ன பண்ண முடியும்னா பொருளை வந்து எடுக்க முடியும். ஸோ இது வந்து எஸ்இசெட் யூனிட். வேற என்னமோ கொஸ்டின் கேட்டாங்க. பெனிஃபிட் ஃபார் ஜிஎஸ்டி சார், ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க அதை சொன்ன இல்லையா, ஸோ இப்போ எஸ்இசெட்டுக்குன்னு செப்பரேட்டா நீங்க வந்து தனியா ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். உங்களோட கம்பெனி சப்போஸ் தே ஆர் டூயிங் எக்ஸ்போர்ட், நிறைய எக்ஸ்போர்ட் தான் பண்றாங்க, இல்ல 100% எக்ஸ்போர்ட் தான் பண்றாங்க அப்படின்னா தென் அவங்கள வந்து எஸ்இசெட் யூனிட்ல நீங்க செட்டப் பண்ண சொல்லலாம். லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அவைலபிள், இம்போர்ட் டியூட்டி கட்ட தேவையில்லை, எக்ஸ்போர்ட் டியூட்டி கட்ட தேவையில்லை, இவங்க பர்ச்சேஸ் பண்ற யாருக்கிட்டையும் டியூட்டி கட்ட, அதாவது ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இவங்க யாருக்கிட்ட வேணா லோக்கல்ல பர்ச்சேஸ் பண்ணலாம், தாராளமா லோக்கல்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ எஸ்இசெட் யூனிட்ங்கிறதுனால தே ஓன்ட் பே எனி டாக்ஸ். ஸோ இவங்க வந்து ஜிஎஸ்டிக்கு யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்ப சப்போஸ் நான் வந்து எஸ்இசெட் யூனிட் சப்ளை பண்றேன் அப்படின்னா அதுக்கா வாட் எவர் ஐடிசி இருக்கோ அதை நான் ரீஃபண்டா கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ என்னோட கஸ்டமருக்கு நான் சப்ளை பண்ணுறேன், என்னோட கஸ்டமர் எஸ்இசெட், அவருக்கு நான் சப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கான ஐடிசியை ஐ கேன் கிளைம் அஸ் ரீஃபண்ட், என்னால் வந்து ரீஃபண்டாக கிளைம் பண்ண முடியும். ஸோ இதுதான் பெனிஃபிட்டு. மேஜர் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டியூட்டி கிடையாது, இம்போர்ட் டியூட்டி கிடையாது, 15 இயர்ஸ்க்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து டேக்ஸ் ஹாலிடேஸ் பீரியடு வந்து எஸ்இசெட் யூனிட்ல இருக்கு. இஓயூ, இஹெச்டிபி, எஸ்டிபிஐலாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, இதெல்லாம் வந்து பழைய ஸ்கீமு, அதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப கரண்டா எஸ்இசெட் ஸ்கீம் மட்டும்தான் இருக்கு. அண்ட் ரெண்டாவது ஜிஎஸ்டி வந்து ஜீரோ ரேட்டட் சப்ளை ஒன்லி ஃபார் தி எஸ்இசெட் சப்ளை, நாட் ஃபார் இஓயூ, நாட் ஃபார் இஹெச்டிபி, நாட் ஃபார் எஸ்டிபிஐ, எதுக்கும் கிடையாது. அதுக்கெல்லாம் நார்மல் டாக்ஸபிள் டர்ன் ஓவர் தான். அதை வந்து என்னவா கன்சிடர் பண்ணல, ஜீரோ ரேட்டட் சப்ளையா சொல்லல, எஸ்இசெட் சப்ளை மட்டும்தான் ஜீரோ ரேட்டட் சப்ளையா சொல்லியிருக்கு ஜிஎஸ்டி ஆக்ட் படி. அதை மட்டும் மைண்ட்ல நல்லா நான் வச்சுக்கேன். ஸோ இதுவரை சொன்னது உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. தேங்க்யூ, மிக்க நன்றி மணிமரன் சார். இன்றைய பயிற்சி வகுப்பில் மிக அருமையாக நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை குறித்தும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் சரக்கு மற்றும் சேவை வரிக்கும் உள்ள ஒரு ஆழ்ந்த தொடர்புகளை பற்றியும், சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வரைமுறைகளை பற்றியும் மிகுந்த எடுத்துக்காட்டுகளோடு எடுத்து கூறி இன்றைய பயிற்சி வகுப்பை மிக சிறப்பாக நடத்தி தந்தமைக்கு உறுப்பினர்கள் சார்பாகவும், நிர்வாகஸ்தர்கள் சார்பாகவும், அனைத்து நண்பர்கள் சார்பாகவும் நன்றி கூற, நமது ஐடிஜிஎஸ்டி பிராக்டிஷனர் அசோசியேஷன் தமிழகத்தின் மாநில இலை செயலாளர் ஐயா விஜய் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். விஜய் சார், விஜய் சார், அனைவருக்கும் வணக்கம் சார். ஐடிஜிஎஸ்டி சார்பாக இன்னைக்கு நடந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அதுவும் மணி சார் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மறந்து போயிட்டேன். என்ன விஜய் சார் கூப்பிட்ட பிறகுதான் நானே உள்ள வந்தேன். அந்த அளவுக்கு வந்து அவரோட கிளாஸ் நல்லாவே இருந்தது. அதாவது கடைசியில சொன்னார் பாத்தீங்களா சார், என்ன ஜீரோ ரேட்டடுக்கு என்ன, நில் ரேட்டட்னா என்ன, எப்படி பாக்கணும்ன்றது. உண்மையிலேயே வந்து இது வந்து ஒரு பிராக்டிக்கல் இஷ்யூவா நம்ம கொண்டு போன அளவுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப
புரியும் வகையில இருந்தது. இன்னும் இது போல பல கிளாசஸ் எடுத்து நம்மள வந்து இப்போ ஜிஎஸ்டி ரிஃப்ரெஷன் ஆயிடணும் சார். ஏன்னா இப்போ ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு நம்ம எல்லாம் படிச்சு. சோ இப்போ இதுமே அடிக்கடிக்கு இந்த கிளாஸ் நடத்தும் போதுதான் நம்மளுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டியோட ஆக்ட் புக்கே எடுத்து பாக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப ரத்தன சுருக்கமாக சொன்னதுக்கு ஐடி ஜிஎஸ்டி சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நன்றி, வணக்கம் சார். வாய்ப்பளித்ததற்கு நன்றி சார். நன்றி சார். நன்றி வெங்கடேசன் சார். இன்னைக்கு நடந்த வகுப்பை பத்தி என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல. மிக அற்புதமான ஒரு வகுப்பு. மணிமாறன் சாரோடைய ஸ்பீச்சும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒண்ணுமே சாரோடைய யூடியூப் சேனல்லாம் நான் ரொம்ப நிறைய நேரம் பார்த்துருக்கேன். பட் இன்னைக்கு இந்த டெலிவரி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு அடிப்படையான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கற்றுக்கிட்டோம். உண்மையுமே நானே நோட் போட்டு எழுதிக்கிட்டு தான் இருக்கேன். மிக அருமையான நிகழ்ச்சி சார் இந்த வகுப்பு. உண்மையுமே மணிமாறன் சாருக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க அடிக்கடி எங்களுடைய வகுப்புக்கு வரணும், எங்களுடைய கணக்காளர்களுக்கு ஒரு சிறந்த ஆசிரியரா இருந்து நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுடைய தாழ்மையான கருத்து. சுந்தரராஜன் சார் இதை ஒரு பெரிய முயற்சி எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல கலந்துகிட்டு இருக்கக்கூடிய அனைத்து கணக்காளர்கள் வரி பயிற்சியாளரும் தயவு செய்து வாரம் தவறாமல் இந்த வகுப்பில் கலந்துக்குங்க. அதே மாதிரி நோட்ஸ் மெயினா எழுதிக்கங்க, நோட் எழுதிக்கங்க, நிறைய பாயிண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வர வாரத்துல இருந்து மணிமாறன் சார் இன்னைக்கு எடுத்த கிளாஸ் வர பேசிக்ல ஒரு 10 கேள்வி வந்து நம்ம ஆன்லைன்லயே கேள்வி கேட்டு அதுக்கு வந்து பதில் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேள்வி பதிலையும் நீங்க அதை கிளியர் பண்ணிக்கோங்க. கடைசியில் அந்த வகுப்புகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் அப்படின்ற அளவுக்கு நீங்க வெளியில வந்து ஒரு சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் உங்களை தெருவப்படுத்த நினைக்கிறோம். ஸோ இந்த வகுப்புகள் அனைவருமே நல்லபடியாக பயன்படுத்திக்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி.